வெல்கம் டு கிரேசி மேத்தமேட்டிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி கணிதமில் செட் டூ வீடியோ பார்க்கலாம் ஆல்ரெடி செட் ஒனில் கொஷின் நம்பர் ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது சிக்ஸ்த்து கொஷனில் இருந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த்து கொஷின் என்னன்னா மது ஒரு சாக்லேட் கட்டியில் இரண்டு பை ஐந்து பகுதியை சாப்பிட்டார் மதுன்ற பர்சன் வந்துட்டு ஒரு சாக்லேட்டில் இரண்டு பை ஐந்து வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க அவ்வளோ பாட்டை சாப்பிட்ருக்காங்க அடுத்தது நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் ஒன்று பை மூணு பகுதியை சாப்பிட்டார் ஸோ நந்தினி சாப்பிட்ட அளவு வந்துட்டு ஒன்று பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த ரெண்டுத்தில் எது பெருசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு எண்களுமே நமக்கு பின்ன வடிவில் இருக்குது பின்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம பகுதியை ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி மாற்றணும் அதுக்கு ரெண்டு பகுதியில் இருக்க எண்களையும் எடுத்து நம்ம மீசிமா எடுக்கணும் ஸோ எடுத்தோம்னா ஃபஸ்ட் மூணாம் வாய்ப்பாட்டால பண்ணலாம் இப்போ ஒரு மூணு மூணு அடுத்தது அஞ்சாம் வாய்ப்பாட்டால பண்ணலாம் அப்போ நமக்கு மீசிமா என்ன கிடைக்கிதுன்னா மூணு இன்ட்டு அஞ்சு அதாவது பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது அப்போ ரெண்டு பின்ன வடிவத்தில் இருக்க எண்களுக்குமே நம்ம பகுதி வந்து பதினஞ்சு வர மாதிரி மாத்தணும் முதல் எண்ணில் பகுதியில் அஞ்சு இருக்குது இது பதினஞ்சாக மாத்தணும்னா நம்ம மூணால பெருக்கணும் ஸோ கீழே மூணால பெருக்குன்னா மேலேயும் நம்ம மூணால பெருக்கணும் அடுத்தது ரெண்டாவதாக இருக்க எண்ணில் பகுதியில் வந்துட்டு மூணு இருக்குது ஸோ மூணாக பதினஞ்சாக மாற்றணும்னா நம்ம அஞ்சாவில் பெருக்கணும் அப்போது பகுதி அஞ்சால் பெருக்குனா தொகுதியையும் அஞ்சால் பெருக்கணும் அப்போ மதுவுக்கு நேராக இருக்க வேல்யூ என்னவா மாறுதுன்னா ரெண்டு இன்ட்டு மூணுனா ஆறு டிவைடட் பை அஞ்சு இன்ட்டு மூணுனால் பதினஞ்சு அடுத்தது நந்தினிக்கு நேராக இருக்க வேல்யூ என்னவாக மாறுதுன்னா மேலே பெருக்கணும்னா அஞ்சு கீழே பெருக்கணும்னா பதினஞ்சு ஸோ மது சாப்பிட்ட சாக்லேட் கட்டியோட அளவு ஆறு பை பதினஞ்சு அதாவது நமக்கு பகுதி வேறையாக இருக்கிறதுனால மீசிமம் எடுத்து அதுக்கு சமமான ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணினா நம்மளோட எண் கிடச்சிருக்குது மது சாப்பிட்ட சாக்லேட் கட்டியோட அளவு ஆறு பை பதினஞ்சு நந்தினி சாப்பிட்ட சாக்லேட் கட்டியோட அளவு அஞ்சு பை பதினஞ்சு இப்போ இது ரெண்டுத்துக்குமே பகுதி ஒன்றாயிடுச்சு இப்போ தொகுதியை பார்க்கணும் இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு ஆறு அஞ்சு இதை பார்க்கையில ஆறு தான் நமக்கு பெருசு அப்போது மது ஆறு பை அஞ்சு ஆறு பை பதினஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு மதுவுக்கு நேராக இருக்குது அப்போ அதிகமான சாக்லேட் கட்டியை சாப்பிட்டது மதுதான் அப்ப ஆன்சர் வந்துட்டு மது அடுத்தது செவன்த்து கொஸ்டின் என்னன்னா வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பது வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்படுகின்றன ஸோ வினோதா செந்தமிழ் அதுக்கப்புறம் முகிலரசின்ற மூணு பேர் வந்துட்டு ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க தண்ணி ஃபில் பண்ணுற ஒரு போட்டியில் அவங்க மூணு பேத்துக்குமே வந்துட்டு பாட்டில்ஸ் கொடுத்துட்றாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினோதா தன் புட்டியில் ஒன்று பை இரண்டு பகுதியும் செந்தமிழ் தனது புட்டியில் மூணு பை நாலு பகுதியும் முகிலரசி தன் புட்டியில் ஒன்று பை நாலு பகுதியும் நிரப்பினார்கள் அப்போது முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க யார் அதிகமாக நீர் நிரப்புறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு வரும் அதுக்கு அடுத்த ரெண்டாவதா யார் அதிகமாக நிரப்புறாங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பரிசு வரும் அப்போது இந்த மூணு எண்கள்லையும் எது முதல்ல பெருசுன்னு பார்க்கணும் அடுத்தது செகண்டாக இருக்கிறது என்னன்னு பார்க்கணும் அதுக்கு பின்ன வடிவத்தில் இருக்க எண்களுக்கு பகுதி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் எது பெருசுன்னு நம்மளால் பார்க்க முடியும் இங்கே ரெண்டு இடத்துலையும் ஒன்றா இருக்குது ஆனால் இங்கே வேறையாக இருக்குது அதனால் இதுக்கு நம்ம மீசி எடுத்துக்கணும் ஸோ ரெண்டுக்கும் நாலுக்கும் மீசிமா எடுக்கணும் எடுத்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அகைன் ரெண்டால் மீசிமா எடுத்தோம்னா ஒன்றுன்னு வந்துடும் அப்போ நமக்கு மீசி என்ன வருதுன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதாவது நாலு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆல்ரெடி நமக்கு செந்தமிழ் அண்டு முகிலரசி இவங்க ரெண்டு பேத்தோட பகுதியுமே நாலுன்னு தான் இருக்குது அதனால் அதை எதுவுமே பண்ண வேணாம் அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ முதல்ல இருக்கிறது என்னென்னா வினோதாவோட எண் என்னென்னா இருக்குன்னா ஒன்று பை ரெண்டுன்னு இருக்குது அதோடய பகுதி ரெண்டாக இருக்குது ரெண்டை நாளாக மாற்றணுன்னா நம்ம ஒரு ரெண்டாளை பெருக்கணும் பகுதியை ரெண்டால பெருக்குன்னா தொகுதியையும் ரெண்டாளை பெருக்கணும் அப்போ வினோதா நிரப்பிய அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டிவைடட் பைஇ ரெண்டு நாலு அப்புறம் ரெண்டு பை நாலுன்னு வரும் இப்போ இதுல எது பெருசுன்னு பார்க்கணும் பகுதி வந்துட்டு சமமா இருக்குது தொகுதியை பார்க்கணும் தொகுதியில எது பெருசுன்னு பார்த்தோம்னா தான் பெருசு அப்ப செந்தமிழ் தான் அதிகமாக நிரப்பியிருக்காங்க அதனால முதலாவது இடத்தை பிடிக்கிறது வந்துட்டு செந்தமிழ் அடுத்தது அடுத்த பெருசு எதுன்னு பார்த்தோம்னா தான் ஏன்னா ரெண்டு ஒன்று இது ரெண்ட ரெண்டு தான் பெருசு அப்ப இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது வந்துட்டு வினோதா அதுக்கு அடுத்தது கடைசியாக மூணாவது இடத்தை பிடிக்கிறது வந்துட்டு முகிலரசி அப்போது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா செந்தமிழ் கமா இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா வினோதா கமா மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது யாருன்னு கேட்டோம்னா முகிலரசி ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்தது எய்த்து கொஷின் பார்க்கலாம் எய்த்து கொஷின் என்னென்னா ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் ஒரு கிலோகிராம் ஆரஞ்சு பழத்தில் இருந்து ஒன்றரை லிட்டர் பழச்சாற்றினை தயாரிக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா பனிரெண்டே முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சு இருந்து எவ்வளவு பழச்சாற்றினை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்கதை இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம்னா நமக்கு போடுறது ஈஸி ஒன் கிலோகிராம் ஆரஞ்சோட ஆரஞ்சிலருந்து எவ்வளோ நம்மளால் ஜூஸ் எடுக்க முடியும்னா ஒன்றரை லிட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ பன்னெண்டே முக்கால்லேருந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்துச்சுன்னா இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி க்ராஸில் இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை டிவைட் பண்ணிப்போம் ஸோ என்னென்னா ஒன்றை இன்டூ பன்னெண்டே முக்கால் இதை இங்கே இருக்க ஒன்றால் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணிப்போம் ஒன்றால் எதை டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் அதனால் நம்ம டிவைட் பண்ணலை இப்போ வந்துட்டு இது கலப்பு பின்னமாக இருக்குது இதை தகா பின்னமாக மாற்றணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த முழு பகுதியை வந்துட்டு பகுதியோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் பெருக்கிக்கணும் அதுக்கப்புறம் தொகுதியில் இருக்க எண்ணோட நம்ம கூட்டிக்கணும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணுன்னு ஆயிரும் டிவைடட் பை பகுதியில் இருக்க ரெண்டு அப்படியே எழுதிப்போம் இன் டூ இப்போது இதை வந்துட்டு தகா பின்னமாக மாற்றினோம்னா பன்னெண்டை நாளால் மல்டிப்ளை பண்ணணும் நாற்பத்தெட்டுன்னு வரும் நாற்பத்தெட்டோட மூணு ஆட் பண்ணினோம்னா ஐம்பத்தொன்று வரும் ஸோ ஐம்பத்தொன்று பை நாலுன்னு வரும் இப்போ இதில் எதையுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது அதனால் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் மேலே மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வரும் கீழே ரெண்டையும் நாளையும் பெருக்கி எழுதினோம்னா அப்போ எட்டுன்னு வரும் இப்போ இதை வந்துட்டு நம்ம திரும்பவும் கலப்பு பின்னமாக மாற்றி நம்ம ஆன்சர் கொடுக்கணும் ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இல்லாமல் தகா பின்னமாக கொடுத்துருக்காங்க அதனால் இப்போது நூற்றி ஐம்பத்தி மூணு எட்டால் வகுக்கணும் ஸோ ஒரு தடவை போட்டோம்னா எட்டு வரும் ரெண்டு தடவை போட்டோம்னா பதினாறு வரும் அது பதினஞ்சு விட பெருசுங்கிறனால ஒரே ஒரு தடவை போட்டுக்கிறோம் இப்போ பக்கத்தில் இருக்க எண்ணை கீழே கொண்டு வரும் இப்போ எழுபத்தி மூணுன்னு வருது ஸோ ஒம்போது டைம் போட்டோம்னா ஒம்பது எட்டால் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு எழுபத்தி ரெண்டு வரும் மீதி ஒன்று வரும் ஸோ தகாபின்னமாக எழுதுறதுக்கு பகுதியில் இருக்க எட்டுங்கிற எண்ணெய் அப்படியே எழுதிக்கணும் ஈவில் இருக்க எண்ணெய் முளியன் பகுதி இருக்க வேண்டிய இடத்துல எழுதிக்கணும் அதுக்கப்புறம் மீதியை வந்துட்டு நம்ம தொகுதியில் எழுதிக்கணும் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா பத்தொம்போது ஒன்று பை எட்டு இது தான் வந்துட்டு நம்மளோட ஆன்சர் ஸோ பத்தொம்போது ஒன்று பை எட்டு லிட்டர் ஜூஸ் வந்துட்டு நமக்கு பன்னெண்டே முக்கால் கிலோகிராம் ஆரஞ்சுலேருந்து கிடைக்கும் அடுத்தது கொஷின் நம்பர் நைன் கொஷின் நம்பர் என்ன நைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கௌரி மூணரை கிலோகிராம் தக்காளியையும் முக்கால் கிலோகிராம் கத்திரிக்காய் கத்திரிக்காயையும் ஒன்னே கால் கிலோகிராம் வெங்காயத்தையும் வாங்கினார்னு கொடுத்துருக்காங்க அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடைன்னு கேட்டிருக்காங்க மொத்த எடைனால் இதை அப்படியே நம்ம கூட்டல் பண்ணி எழுதணும் அப்போ தான் நமக்கு மொத்த எடை கிடைக்கும் இப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குது இதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும் இப்போ மூவிரண்டு ஆறு ஆறோட ஒன்று ஆட் பண்ணினோம்னா ஏழுன்னு வரும் இப்போ ஏழு பை ரெண்டு ப்ளஸ் இது அதே இது நார்மல் பின்னமாவே தான் இருக்குது அதனால் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் இப்போ இந்த ஒன்னே கால் இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நாலு இந்த நாளோட இந்த ஒன்றை ஆட் பண்ணணும் கூட்டணும் அப்போ வந்துட்டு அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு பை நாலுன்னு வரும் இப்போ இதில் எல்லா பகுதியையும் பார்க்கணும் பகுதி வேறு வேறையாக இருக்குது அப்போ இந்த ரெண்டுக்கும் நாலுக்கும் நம்ம வந்துட்டு மீசிமா எடுக்கணும் நம்ம ஏற்கனவே ரெண்டுக்கும் நாலுக்கும் செவன்த்து சம்மில் மீசிமா எடுத்தோம் மீசிமாவோட வேல்யூ வந்துட்டு நாலுன்னு வந்திருக்கு அப்போ வந்துட்டு நம்ம பகுதியே எல்லாத்துலேயும் நாலு வர மாதிரி மாற்றணும் ஸோ இங்கே வந்துட்டு முதல் நம்பரில் வந்துட்டு பகுதி ரெண்டு இருக்குது ரெண்ட ரெண்டால் தான் நமக்கு நாலாக மாறும் அப்போது அதுக்கு மேலே இருக்க தொகுதியிலையும் நம்ம ரெண்டால் பெருக்குவோம் அப்போது முதல்ல கொடுத்துருக்க பின்னம் வந்து நமக்கு எப்படி மாறும்னா மேலே பெருக்கினோம்னா பதினாலுன்னு வரும் கீழே பெருக்கினோம்னா நாலுன்னு வரும் ஸோ பதினாலு பை நாலு கூட்டல் மூணு பை நாலு கூட்டல் அஞ்சு பை நாலுன்னு வரும் இப்போது இது எல்லாத்துக்கும் பகுதி நாலுன்னு சேமாக இருக்குது ஸோ தொகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே கூட்டணும் பதினாலு மூணு அஞ்சு இந்த மூணு நம்பரையும் கூட்டணும் பதினாலையும் மூணு பதினாலையும் அஞ்சையும் நம்ம ஆட் பண்ணினோம்னா நமக்கு பத்தொம்பது கிடைக்கும் பத்தொம்பதோட மூணு ஆட் பண்ணினோம்னா நமக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போது இதை வந்துட்டு டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ரெண்டாம் வாய்ப்பாட்டால் இப்போ ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டுன்னு வந்துடும் ரெண்டு நாலு அப்போ பதினொன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் இந்த பதினொன்று பை ரெண்டு வந்துட்டு நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல அதனால் நம்ம வந்து இதை தகா பின்னமாக மாற்றிக்கலாம் அதுக்கு கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம் அதுக்கு பதினொன்ற ரெண்டால் வகுக்கணும் ஸோ ஃப ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று வரும் பகுதியில் இருக்க எண் ரெண்டை நம்ம அப்படியே எழுதிக்கணும் நமக்கு ஈவில் என்ன நம்பர் இருக்கோ அதை முழியின் இடத்துல எழுதணும் அப்போ அஞ்சு மீதியை இங்கே எழுதணும் அப்போ அஞ்சரை அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட ஆன்சர் ஸோ மொத்தமாக அவங்க வாங்கின காய்கறிகளோட எடை எவ்வளோனா அஞ்சரை கிலோகிராம் அடுத்தது டென்த்து கொஷின் பார்க்கலாம் டென்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ பன்னிரெண்டு மணிக்கு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது மைனஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ்க்கு வரப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு இனிஷியலாக எவ்வளோ இருக்குதுன்னா பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது நமக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு டிகிரிலேருந்து மைனஸ் பன்னெண்டு டிகிரிக்கு வர்றப்போ முதல்ல பதினெட்டுலருந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடில் ஜீரோலேருந்து மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் வரும் ஸோ இந்த பதினெட்டுலேருந்து ஜீரோ வரைக்கும் நமக்கு பதினெட்டு டிகிரி குறைஞ்சிருக்குது இந்த ஜீரோலேருந்து மைனஸ் பன்னெண்டு வரைக்கும் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் மொத்தமாக குறைஞ்சிருக்குது ஸோ மொத்தமாக நமக்கு எவ்வளோ செல்சியஸ் குறைஞ்சிருக்குதுன்னா பதினெட்டையும் பன்னெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ நமக்கு முப்பது டிகிரி செல்சியஸ் வந்துட்டு மொத்தமாக நமக்கு குறைஞ்சிருக்குது நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால்னு கொடுத்துருக்காங்க நமக்கு மூணு டிகிரி செல்சியஸ்னா ஒரு மணின்னு கொடுத்துருக்காங்க அப்போ முப்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எத்தனை மணின்னு பார்க்கணும் அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் டிவைட் பண்ணுவோம் அப்போ ஒன்று இன்ட்டு முப்பது டிவைடட் பை மூணுன்னு பண்ணுவோம் இப்போ இதை மூணாம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணோம்னா பத்துன்னு வரும் ஒன்றையும் பத்தையும் பெருக்கணும்னா நமக்கு பத்து வரும் ஸோ பத்து மணிக்கு நம் நமக்கு கொடுத்தது என்னென்னா நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு வந்துட்டு பதினெட்டு டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா மைனஸ் டுவெல் டிகிரி செல்சியஸ் எப்போ வரும்னா பத்து மணின்னு கொடுத்துருக்குது அப்போ பத்து மணிங்கிறது இரவு நேரத்தை குறிக்கும் அதனால் பத்து பிற்பகல் அப்போ தான் நமக்கு மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் வரும் இதுதான் நம்மளோட ஆன்சர்